சென்னை, அதை சுற்றியுள்ள அழகான திவ்வதேசங்கள். 7 திவ்வதேசங்களை பார்க்க வேணும். அதில் முதல் திருநின்றவூர், ரொம்ப ஆச்சரியமான ஊர். திருன்னு சொன்னால் மகாலட்சுமி, நின்ற அவள், நின்ற அவள் தங்கியன்னு வச்சுப்போம். திருநின்ற ஊர் மகாலட்சுமி தேவி தங்கிய ஊர். திவ்வதேச கணக்கில் 58வது திவ்வதேசம். மகாலட்சுமி இங்கு தங்கியிருக்கிறாள்னால் எங்குந்தானே தங்கியிருக்கிறாள்? இந்த ஊரில் மட்டும்தான் தங்கியிருக்கிறாளா? இந்த ஊரில் தனி சிறப்போடே தங்கியிருக்கிறாள். திருமங்கை ஆழ்வாராலே 2 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்வதேசம். ஓர் முறை சமுத்திரராஜனிடத்திலே ஆதிசேஷ படுக்கை. ஆதிசேஷ படுக்கையிலே லக்ஷ்மியும் பெருமானும் எப்போதும் எழுந்தருளி இருப்பார்கள். ஏனோ சமுத்திரராஜனிடத்தில் மகாலட்சுமிக்கு சீற்றம், அவர் சரியாக தொண்டு புரியவில்லை. அதனால் பெருமானிடத்திலிருந்து பிரிந்து இந்த க்ஷேத்திரத்தை வந்து தங்கிவிட்டார். அதான் திரு நின்ற ஊர். தின்னனூர் தின்னனூர்னு சொல்கிறோம், ஆனால் திரு நின்ற ஊர்னு தான் அதற்கு திருநாமம். சமுத்திரராஜன் போய் பிராட்டி இடத்தே பிரார்த்தித்தான், ஆனால் அவளுக்கு மனம் கனியலை. பெருமானிடத்தில் போய் கேட்டு எப்படியாவது தாயாரம் மன்னிக்க சொல்லணும்னு பிரார்த்தித்தான். அப்போது பிரம்மாதான் சமுத்திரராஜனை தூண்டுகிறார். நீ முன்னால் போ, பின்னால் நானும் வருகிறேன். பெருமானும் வந்து சிபாரிசு பண்ணுவார், கண்டிப்பாக தாயார் நமக்கு அனுகிரகிப்பார். தாயார்னு சொன்னாலே மன்னிற்று ஏற்றுக்கொள்பவள் தானே தாய், கவலைப்படாமல் போ என்று பிரம்மாவாலே தூண்டப்பட்டார். வந்தார் தாயாரிடத்தில் பிரார்த்திக்க, முதல்ல அவள் மனம் கனியவில்லை. அப்போ சமுத்திரராஜன் சொல்லி வேண்டுகிறார், என்னை பெத்த தாயே, தேவரீர்தான் காத்துருள வேண்டும். அதனால் இந்த திவ்வதேசத்து தாயாருக்கே திருநாமம் என்னை பெற்ற தாயார். இதுதான் தாயார் திருநாமமே. ரொம்ப அற்புதமான ஊர். திருமங்கியாழ்வார் பாடுகிறார், ஏற்றினை இமயத்துள்ளியம் ஈசனை, இம்மையை மறுமைக்கு மருந்தினை, ஆற்றலை அண்டத்த புறத்துய்த்திடும் ஐயனை, கையில் ஆழி ஒன்னு ஏந்திய கூற்றினை, குருமாமணி குன்றினை, நின்ன ஊர் நின்ன நித்தில தொத்தினை, காற்றினை புனலை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே. திருக்கண்ணமங்கையை பாடின்றிருக்கார் ஆழ்வார். ஆனால் அதற்கு நடுவிலே தான் இந்த திவ்வதேசத்தை பாடுகிறார் ஆழ்வார். இந்த பாட்டில் சொல்கிறார், நான் இங்கேருந்து தேடிண்டு போனேன், நின்ன ஊர் நின்ன நித்தில தொத்தினை. தொத்து சொத்து, நித்தில தொத்து பூமியில் எப்போதும் கிடைக்கக்கூடிய சொத்து. அப்போ பெருமாள் இந்த ஊரில் சொத்தாகவே இருக்கிறார். நாச்சியாரிடத்தே சமுதிரராஜன் பிரார்த்திக்க, அவளும் மன்னிக்க, என்னை பெற்ற தாயேன்னு சொன்னவுடனே மன்னித்து ஏற்றுக்கொண்டாள். பெருமானும் வந்தார், இந்த கனிவு உங்கள்கிட்ட இருக்குங்கிறத ஊர் புரிஞ்சுக்கட்டும், இனிமேல் உன்னோட கூடவே நாமும் இந்த க்ஷேத்திரத்தில் எழுந்துருளி இருப்போம் என்று பெருமாளும் பிராட்டியுமாக ரெண்டு பேரும் இருக்க ஊர் திரு நின்ற ஊர்னு சொல்கிறோம். பெருமாள் பக்த வத்சல பெருமாளாக எழுந்துருளி இருக்கிறார். இனி திவ்வதேசத்தினுடைய அமைப்பு எப்படி பெருமானங்க சேவை சாதிக்கிறார்னு பார்ப்போம். ஸ்ரீமத் பரமஹம்சேத்தியாதி திருமலை திருப்பதி பெரிய ஜீயர் சுவாமி, அந்த ஜீயர் சுவாமியினுடைய ஆதீனத்துக்குட்பட்டே இந்த திவ்வதேசம் நடந்து வருகிறது. பக்தவத்சல பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ன திருக்கோலம், என்னை பெற்ற தாயார் சுதாவல்லியின் ஆச்சியார் வருண புஷ்கரணி. சமுத்திரராஜனே இங்கே வந்துட்டபடியாலே வருண பகவானும் அவரை தொடர்ந்து வந்தார். சமுத்திரமே இல்லை, தண்ணீருக்கு எங்கே போக? அதனால் வருணனுக்கும் பிரத்யக்ஷம், விமானம் உத்பல விமானம், சேவித்தவர்கள் வருணனும் சமுத்திரராஜனும். திருமங்கையாழ்வார் ரெண்டு பாசுரங்கள் பல்லாண்டு பாடியிருக்கார் என்று பார்த்தோம். ஒரு அழகான சுவையான செய்தி இந்த ஊரை பற்றி சொல்லப்படுகிறது. ஆழ்வார் இந்த ஊருக்கு வந்திருக்கார். இப்போ தானே பிராட்டி இங்கு வந்து நின்றுருக்கிறாள். அதனால் பெருமான் விடாமல் பிராட்டியே பார்த்துருந்தாராம். வந்த ஆழ்வாரை அனுகிரகித்து நீர் பாடும் அப்படின்னு சொல்லியிருந்தா தானே பாடுவார். ஆழ்வாரை பெருமாள் திரும்பி பார்க்கல, தன்னுடைய தர்மபத்தினியை பார்க்குற ஆசையில் அவளையே பார்த்துட்டு வந்துட்டார். ஆழ்வார் புறட்டு போயிட்டார். இங்கிருந்து அடுத்த ஊருக்கு போயிட்டார், திருக்கடன்மல்லைன்னு திவ்வதேசம். மேலே பார்க்க போகிறோம், அதான் மகாபலிபுரம். மாமல்லை திருக்கடன்மல்லை பேர். அந்த ஊருக்கு திருவங்கி ஆழ்வார் போயிட்டார். நாச்சியார் விழித்து கொண்டு என்னை பார்த்துட்டுருக்கிற வேகத்தில் ஆழ்வாரை விட்டுட்டோமே, அவரிடத்துல பாசுரம் வாங்கலைன்னால் நம்மளை 108 சேர்க்கவே மாட்டாளே, எப்படியாவது நீர் போகணும். எப்போது திருவங்கி ஆழ்வார் களையும் போயிட்டார்,
நீர் அவரை பின்தொடர்ந்து போகணும், போய் ஒரு 10 பாட்டானு வாழ்ந்துவார். அவர் 100 பாடுறார், 50 பாடுறார், 40 பாடுறார். அவரை போய் ஒரு பாசுரம் பாட சொல்லி வாங்கி கொடுவாரும்னு சொல்ல பக்தவத்சல பெருமாள் கிளம்பினார், பக்கத்து ஊருக்கு வந்தார். இருந்தாலும் வெட்கம், பெருமாள் வந்து ஒரு ஆழ்வாரை தேடிக்கொண்டு வந்து என்ன ஒரு பாட்டு பாடும்னு சொல்லவா? அதனால் சற்று ஓரமாக ஒதுங்கி நின்னார். பார்த்துட்டார் திருவங்கியாழ்வார், ஓ இந்த பெருமாள் நமக்காக வந்து இங்கே நின்றுருக்கார் போல் இருக்கு. பாடினார், நீண்டவத்த கருமுகிலை எம்மான் தன்னை, நின்ன ஊர் நித்திலத்தை தொத்தார் சோலை, காண்டவத்தை கனலிரிவாய் பெய்வித்தானே, கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே. நான் கடல் மல்லை தலசயனத்துக்கு வந்துட்டேன், இங்கே நின்ன ஊர் நின்ன நித்திலத்துவத்தை கண்டேங்கிறார். இவர் நின்றுருக்கிறது இப்போ திருக்கடன்மல்ல மகாபலிபுரத்தில், ஆனால் பெருமான் அங்கே வந்து நின்னார். இந்த இடத்துல வந்து நின்று கொண்டு நான் கண்டேன் என்று பாடினார். சரி, திருப்தி, ஒரு பாசுரம் கிடச்சிடுத்து, ஒரே ஒரு சொல்லு கிடைச்சா கூட 108 சேர்த்துருவா, அதனால் நம்மளையும் சேர்த்துட்டார்கள். திருப்தியோடு நேராக பாசுரத்தை வாங்கிட்டு போய் பெருமாள் நாச்சியார் இடத்துல கொடுத்தாள். படித்து பார்த்துட்டா அடுத்த பாட்டு எங்கேன்னா, ஒரு பாட்டு தான் அவர் பாடினார். நீர் திடீர்னு அடுத்த பாட்டுன்னா, அவரவர்கள் 50 வாங்கியிருக்கா, 100 வாங்கியிருக்கா, 10 வாழ்ந்து வரணும்னு சொன்னேனே, நான் போய் நின்னேன், எனக்கு இந்த பாசுரத்தை தான் அவர் கொடுத்தார். இவா பேச்சுவார்த்தை முடிந்து தாயார் சொன்னது, இன்னும் ஒரு பாட்டானு வாழ்ந்து வரணும், ஒரு பாசுரம் மட்டும் போகாது, மறுபடியும் ஒரு தர போகணும். பெருமான் சொன்னார், எத்தனை தரனால் அவரை தேடின்னு போக முடியும், இப்போ அவர் திருக்கடன் மல்லையிலேருந்து எங்கே போயிட்டாரோ, ஆனால் இவா பேசி முடிக்கிறதுக்குள்ளே அவர் திருக்கண்ணமங்கைக்கே போயிட்டார். திருக்கடன் மல்லையாவது பக்கத்தில் தொண்ட நாட்டில் இருக்குது, என்ன சோழ தேசத்தில் திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்குது திருக்கண்ணமங்கை. இவா நின்றுருக்கிறது போய் சென்னப்பட்டினத்துக்கு பக்கத்தில், இருந்தாலும் பெருமாள் புறப்பட்டார். நாச்சியார் விழி சொல்லியாச்சுன்னா போய்த்தான் ஆனும், அதனால் வந்தார். இன்னும் கொஞ்சம் வெக்கம், முதல் தடவையாவது ஒரு பாட்டுக்கு வரலாம். அதை போல் இந்த பெருமாள் ஒரு பாசுரம் வாங்கிட்டு வந்துட்டார், இப்போ திரும்பி வந்து நின்னார். இவருக்கு இன்னும் வெட்கம். ஆனால் திருமங்கையாழ்வார் பார்த்தவர், இவருக்கு நாம் அங்கேயே தங்கியிருந்து பாடல் பாடியிருக்க வேண்டும் ஏன்னு ஆழ்வார் யோசிச்சு பார்க்குறார். பெருமான் பிராட்டியே பார்த்துட்டு இருந்தாங்கிறதுக்காகத்தானே நம்ம பாடாத வந்துட்டோம், அவளை பார்த்துட்டே இருக்கிறது தான் ஜீவாத்மாக்களான நமக்கு நல்லது ஏன்னு ஆழ்வார் யோசிக்கிறார். நம்ம பார்த்தார்னா பாபங்கள் தான் கண்ணப்படும், அவளை பார்த்து கொண்டிருந்தால் நம்ம பாபங்கள் கண்ணப்படாத அவளுக்காகவானும் காத்து விடுவார். அப்போ இவருக்குத்தான் பாடியிருக்க வேண்டும், அவளோ என்னை பெத்த தாயார், இவனோ நித்தில தொத்து பக்தவத்சல பெருமாள். வாத்சல்யம்னு சொன்னாலே எல்லா குணங்களையுமே பார்க்கறது, அப்படின்னா தோஷத்தை பார்த்தாலும் குற்றத்தையே குணமாக கொள்ளும் தன்மை, இதுக்கு தான் வாத்சல்யம்னு பேர். தாயாரும் அது தானே செய்வா, குழந்தை தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பையே நல்லதாக எடுத்துக்கிறாளோ இல்லையோ, பக்தவத்சல பெருமாளும் பக்தர்களுடைய குற்றத்தை குணமாக கொள்ளுகிறார். சரி, மேலும் அவருக்கு ஒரு பாசுரம் பாடுவோம் என்று இந்த பாட்டை சொல்கிறார். குருமாமணி குண்டினை நின்ன ஊர் நின்ன நித்தில தொத்தினை, காற்றினை புனலை நாடி கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே. நான் இப்போ திருக்கண்ணமங்கைக்கு வந்துட்டேன், காற்று புனல் அனைத்துமா இருக்கிற நின்ன ஊர் நித்தில தொத்தை இந்த க்ஷேத்திரத்திலே கண்டுகொண்டேனேனால் இவர் காணும்படிக்கு ஓரமாக வந்து நின்றுட்டார்னு அர்த்தம். அதனால தான் கண்ணமங்கையுள் நித்தில தொத்தினை கண்டுகொண்டேனே. யாரை பார்த்துருக்கணும், கண்ணமங்கையுள் பெரும்புற கடலைத்தான் கண்டுகொண்டிருக்கணும், அங்கே இருக்கிற பெருமாள் அவர் தான். ஆனால் நித்தில தொத்து பெருமாள் அருகில் இருக்கிற திவ்யதேசம் திருநின்னவூர் பெருமாள், ஆனால் இவரை அங்கு கொண்டு கொண்டேனேன்னு திருமங்கையாழ்வார் பாடினார். ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் என்னை பெற்ற தாயாராக எழுந்துருளியிருக்கும் க்ஷேத்திரம் அனைவருக்கும் தாயாக இருந்து அவள் அருள் கிட்டட்டும்னு பிரார்த்தித்து கொண்டு